காலநிலையில் ஏற்பட உள்ள மாற்றம். வெளியான அறிவிப்பு. காலநிலை மாற்றம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. காலி, மாத்தறை மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் மாகாணம் மற்றும் கேகாலை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் சிறிதளவு மழை பெய்யும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதேவேளை கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீவின் மற்ற பகுதிகளில் முக்கியமாக மழையில்லாத வானிலை காணப்படும். இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்து கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. மட்டக்களப்பு வாகரை போலீஸ் பிரிவில் உள்ள பிரதேசத்தில் 15 வயது சிறுமியை 3 மாத கர்ப்பிணி ஆக்கிய 18 வயதுடைய இளைஞன் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. குறித்த பிரதேசத்தில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் 15 வயதும் 8 மாதமும் கொண்ட சிறுமி ஒருவரை 18 வயதுடைய இளைஞன் காதலித்து வந்த நிலையில் சிறுமியை 3 மாத கர்ப்பமாக்கியதை அடுத்து அவர்கள் இருவரையும் அவர்களது பெற்றோர் ஒன்றிணைத்து வைத்துள்ளனர். இது தொடர்பாக சிறுவர் நன்னடத்தை உத்தியோகத்தர்களுக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்த குற்றச்சாட்டில் 18 வயது இளைஞனுக்கு எதிராக கடந்த 1ஆம் தேதி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனை அடுத்து அவர்கள் இருவரும் தலைமறைவாகியிருந்த நிலையில் சிறுமியை கர்ப்பமாக்கிய 18 வயது இளைஞன் கைது செய்யப்பட்டதை அடுத்து சிறுமியை வைத்தியசாலையில் அனுமதித்தனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட இளைஞனுக்கு எதிராக சிறுமியை பாலியல் வன்புணர்வு மேற்கொண்ட குற்றச்சாட்டின் கீழ் வழக்கு தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் இரு தீயணைக்கும் உலங்கு வானூர்திகள் நேருக்கு நேர் மோதி விபத்து, 3 பேர் உயிரிழப்பு. அமெரிக்காவில் தீயணைக்கும் பாணியில் பணியில் ஈடுபட்டிருந்த 2 உலங்கு வானூர்திகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் சிக்கி 3 பேர் உயிரிழந்துள்ளனர். கலிபோர்னியாவில் தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் 2 உலங்கு வானூர்திகள் நேருக்கு நேர் மோதியுள்ளதாக கூறப்படுகிறது. இவ்வாறு விபத்துக்குள்ளான உலங்கு வானூர்திகளில் ஒன்று பத்திரமாக தரையிறக்கப்பட்ட நிலையில் மற்றொன்று மலைப்பகுதியில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் பணியிலிருந்த 3 அதிகாரிகள் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலங்கு வானூர்திகள் விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனை பயன்படுத்தாதீர்கள், மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. குடிநீர் போத்தல்களில் மீண்டும் நீர் நிரப்பி குடிக்க வேண்டாம் என கொழும்பு லேடி ரிஷ்வே சிறுவர் வைத்தியசாலையின் வைத்தியர் ஜி விஜய் சூரிய தெரிவித்துள்ளார். குறித்த போத்தல்களில் கடுமையான சூரிய ஒளிப்படும் நிலையில் அவற்றில் உள்ள இரசாயனங்கள் தண்ணீரில் கலக்கப்படுவதற்கான சாத்தியம் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே பாடசாலை மாணவர்கள் முடிந்தவரை வீட்டிலிருந்து குடிநீர் எடுத்து செல்வதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு வைத்தியர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஒருமுறை மாத்திரம் பயன்படுத்தும் வகையில் தயாரிக்கப்பட்ட போத்தல்களில் மீண்டும் நீர் நிரப்புவதை தவிர்த்து கண்ணாடி அல்லது தரமான போத்தல்களை பயன்படுத்துவது மிகவும் பொருத்தமானது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு பாடசாலைகளில் ஆசிரியர்கள் இந்த விடயம் தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் மாணவர்களுக்கு போதுமான சுத்தமான குடிநீரை வழங்குவதை உறுதி செய்வது மிகவும் அவசியம் எனவும் லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் வைத்தியர் ஜி விஜயசூரிய வலியுறுத்தியுள்ளார்.